நம்ம சீக்கிரம் பிக் பாஸ் லீக் 2021-22 ஃபோர்த் மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன் சிட்னி சிக்ஸஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அரோரா ஸ்டேடியம் லான்செஸ்டரில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. டிசம்பர் 8 6:35 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:05 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிட்னி சிக்ஸஸ் வின்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீசனை. வின்னிங் காம்பினேஷனோட போவாங்களா அப்படின்னா, டாக்டிக்கலாக நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால பென் மெனண்டியை உள்ளே வச்சுக்கிட்டு ஹெய்டன் கெர்ரை வெளியில் அனுப்பலாம் அப்படின்ற தாட் இருக்கலாம். ஹெடன்கரை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஃபாஸ்ட் போலிங், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட்டு, நல்லா வீசினார். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸும் எடுத்தார். ஸோ அவர் வெளியில் தள்ளுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாஸ் கால். ஸ்டீவ் ஓகீஃப் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், லெஃப்டாக மாத்திராக்ஸ் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவரை வெளியில் தள்ளிட்டு ஹெய்டன்கரை உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். சிட்னி சிக்ஸஸோட கேப்டன் மோசஸ் ஹெண்ட்ரிக்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்றது ஆன் டைம் பார்க்க வேண்டியது இருக்குது. பாசிபிளி ஸ்டீவ் ஓகீஃப் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான். போன மேட்ச் செம்ம கலக்கலான பவுலிங் கொடுத்து அவரை வெளியில் வைக்கிறதா யோசிக்க வைக்கிறது, பார்க்கலாம் ஆன் டைமில். ஹோபர்ட் ஹரிக்கன் சைடை பொறுத்த வரைக்கும் ஜோஸ்கான், டாம் ஆண்ட்ரூஸ் ரெண்டு பேரும் எக்ஸ்பேக்டராக இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஜோர்டான் காக்ஸ் சூப்பரான பிளேயர், அவரை பெஞ்சில் வைக்கிறது கொஞ்சம் ஹாஸ் தான். ஸோ எனிவே வேறு வழி இல்லை, நிறைய பிளேயர்ஸ் அவங்க சைடு ஸ்டார்டிங் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லெக் பிரேக் பவுலரான வில் பார்க்கர் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பார்க்கலாம். ஸோ சிட்னி சிக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஃபிலிப்பி, ஜேம்ஸ் வின்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. செம காம்பினேஷன், நல்லா ஓப்பனிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட் மேட்ச்ல கலக்கலாக கொடுத்தாங்க. மோசஸ் சென்ட்ரிகஸ் ஃபார்ம் அவுட்ல இருந்தார், நம்ம பேசியிருந்தோம் சரியாக விளையாடலை அப்படிங்கிறது. ஸோ ஆனால் ஒரே மேட்ச்ல திருப்பி வந்துட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிருக்காரு, சூப்பராக. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 இன்னிங்ஸில் 108 ரன் அப்படிங்கிறத, ஸோ ஒரு 11 இன்னிங்ஸில் 108 ரன் அப்படிங்கிறத அடிச்சிருந்தார். ஒரே இன்னிங்ஸில் செமைய கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க தேவையில்ல, ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக தான் யோசிக்க வைக்குது. டேனியல் ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், ஸோ போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்ட் நல்லா அமைஞ்சிட்டதுனால டேனியல் ஹூக்ஸுக்கு பேட்டிங் வரல. அவங்க டவுன் த ஆர்டர் போயிட்டு ஜோர்டான் சில்க்கு, ஈவன் டேன் கிறிஸ்டியன், டாம் கரன் இந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதனால் அவரோட டவுன் வந்து கீழே அப்படின்னு யோசிக்க வேண்டியதில். டேனியல் ஹூக்ஸை பொறுத்த வரைக்கும் அப் த ஆர்டர் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இனிஷியல் விக்கெட் விழற பட்சத்தில். ஓகே, ஸோ ஜோர்டான் சில்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, நல்ல லீடர் அப்படின்ற மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவரோட மெச்சூரிட்டி லெவல் சூப்பராக இருக்கும். டேன் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு டாம் கரனோட. டாம் கரனை பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, அதே நேரத்தில் போலிங்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வீச முடியுது. கிறிஸ் ஜோர்டான் பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். சீனபாட் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் கலக்கலான பவுலிங் இருந்தது. ஸ்டீவ் ஓகீஃப் அதே மாதிரி விஷயத்தை தான் சொல்லலாம், பட் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவரோட பொசிஷன் டவுட்டாக இருக்குது. பென் மெனண்டியை பொறுத்த வரைக்கும் செம்மையான பவுலர், சூப்பராக வீசியிருக்கார், குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக பவர் பிளேயில் செம்மையாக வீச முடியும். கொலேப் ஜோல் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரீசெண்டாக பேட் பண்ணுற ரீசன்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. டார்ச்சி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், செம்மையான போலிங் அப்படிங்கிற அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங், ரிஸ்க் பவுலிங் அப்படி ரிஸ்க் ஸ்பின் அப்படின்றது அவர்கிட்ட இருந்து இருக்குது. அதே நேரத்தில் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபார்மெட்டில் எப்படியோ தெரியாதான் நான் பிபிஎல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பீட்டர் ஹான்ஸ்கோம் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போராக தான் இருந்துட்டு இருக்கு. விக்கெட் கீப்பர், ஆனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாக அவங்க டீமோட கேப்டன் மாத்திபாடு தான் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு. ஸோ மாத்திபாடு ஒருவேளை ஓப்பன் பண்ணிட்டு டார்ச்சி ஷாட்டை ஒன் டவுன் அனுப்புவாங்களா, இது மாதிரி கொஸ்டினும் இருக்குது. பட் பாசிபிளி டார்ச்சி ஷாட் இந்த ஃபார்மெட்டில் பிபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணி நிறைய டைம் பார்த்துருக்கோம். மிடில் ஆர்டரில் பேட் விளையாடுறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அது ஏன்னா அவங்களோட டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஃபார்மெட்லேயே அவர் வந்து மிடில் ஆர்டரில் இறங்குறாரு அப்படின்றதுனால. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரியன் கலக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், சில ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம், அப்ரேக் போலிங் தான் இருந்தால் கூட சில ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் போலிங் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம், சில போலர்ஸ் பெரிய நேமாக தெரியாட்டியும் எல்லிஸை பொறுத்த வரைக்கும் தெரியும், சூப்பரான போலர், நல்லா போல் பண்ணியிருக்கார் ரீசன்ட் கிரிக்கெட், ஒரு ஹாட்ரிக் எடுத்தார் இன்டர்நேஷனலில். ஸோ ஜோல் பரிசை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் செம்ம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சந்தீப் லாமிஜனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, லெக் பிரேக் போலிங், எக்ஸ்ட்ரா டேர்ன் அப்படிங்கிறது அவருக்கு எப்பயுமே கிடைக்கும் எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலும். தாமஸ் ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பவுலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இவங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒருவேளை டிம் டேவிட்டுக்கு 1 or 2 overs கிடைக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. டாம் லமோம்பியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், ஸோ இங்கிலீஷ் கிரிக்கெட்டில் அவரோட லாங் ஹேண்ட் அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கலக்கிடுவார் அப்படின்றது டவுட்டே இல்லை, நல்ல ஃபார்ம், நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. பவுல் பண்ணுறது சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லப்போனால் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு கிராண்ட் லீக் பிக்கு சூப்பர் பிக் அப்படின்னே சொல்லலாம். மெக்காலிட்டர் ரைட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ஷான டிசிஷன், ரொம்ப டவுன் தாட. ஸோ ப்ராபப்ளி ஒன் டவுன் ஸ்டேஜுக்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இதுக்கு முன்னாடி ஷோவும் பண்ணியிருக்காரு.
ஸோ போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாதன் லிலிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான போலை வேரியேஷனில் விக்கெட் எடுக்க முடியும், ஸ்லாகில் வீசுவார் செம்ம அப்படின்னு சொல்லிடலாம். சோஹேல் பரிசை பொறுத்த வரைக்கும் ஃபார்மில் இருக்கார். சந்தீப் லாமிச்சனே, தாமஸ் ரோஜர்ஸ் இந்த டீமில் இந்த லைன் இருக்கும். ஜோஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டர் ஆஸ்திரேலியா அண்டர் 19ல விளையாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு தாமஸ் ரோஜர்ஸ் எக்ஸ்பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ மேட்ச் ப்ரிவ்யூ, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க வின்னிங், அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரெயின் பாசிபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ லான்செஸ்டன் அப்படின்னா மழை இல்லாமல் போன சீசன் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இருந்தது, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் முடிஞ்சது. லான்செஸ்டன் எப்பயுமே மழை பெய்கிற ஒரு ஏரியா, அதனால் சடனாக அந்த வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிராண்ட் லீக்காக விளையாட பாருங்கள். ஸோ சேசிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும் மழை காரணமாக. ஸோ ஹோபர்ட் ஹரிக்கன்ஸோட அந்த ஆர்டர், பேட்டிங் ஆர்டர் வந்து மேத்யூ வேட் ஓப்பன் பண்ணுவாரா இல்லை ஜுவல் ஓப்பன் பண்ணுவாரா, ஸோ இந்த மாதிரி கேள்வி வர்றதுனால ஒரு கன்ஃபியூஸ் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஆர்டரை யோசிக்கலாம். மெக்காலிஸ்டர் ரைட் ஒரு பக்கம் இருக்கார், அவர் டவுன் த ஆர்டர் இறங்குவாரா இல்லை அப்படியே இறக்கி விடுவாங்களா, இது இருக்குது. ஸோ அதனால் லெவன் எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அண்ட் பேட்டிங் ஆர்டர், பவுலிங்கை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யுது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஃபேண்டசி ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் ஃபார்ம் யார் பெட்டராக இருக்கா, ஜோஸ் ஃபிலிப்பி போன மேட்ச் கலக்குனது தெரியும், ஜேம்ஸ் வின்ஸோட ஃபார்ம், சீனா பாட் ஓகீஃப் இவங்கெல்லாம் போன மேட்சோட ஹீரோ சிட்னி சிக்ஸஸில். ஸோ பென் மேரண்டியோட ஃபார்மை மறக்கவே தேவையில்லை, சூப்பராக பவுல் பண்ணுறாரு, பேட்டிங்கும் நல்லா விளையாடும், பட் டவுன் த ஆர்டர் ரொம்ப கடைசி இன்னும் சொல்ல போனால் 11th பேட்ஸ்மேனாக இருப்பார். இந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கில் இன்னொன்று சொல்லணும்னா பேட்டிங்கும் பயங்கரமாக இருக்கும். கிறிஸ் ஜோர்டன், டாம் கரன், சீனா பாட் இவங்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பேட்டிங்லேயும் கொடுக்க முடியும். ஓகீஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக நிறைய பேட்டிங் அப்படின்னு தான் ஒருத்தர் வந்து வரல, அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம், பட் பேட் சான்ஸ் கிடைக்கல அப்படி தான் சொல்லணும். ஸோ பென் மெனிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியும். ஸோ அதனால் சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாங் பேட்டிங் விட்டு தைரியமாக ஆடலாம், பேட் ஆடலாம் அப்படிங்கிறதுல விளையாடலாம் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிம் டேவிட்டோட ஃபார்ம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ நல்லா ஹார்ட் ஹிட்டிங், இல்லை ஹைட்டு, அது மட்டும் இல்லை கேட்சிங் அப்படிங்கிற பொசிஷனில் நிற்பார். ஸோ நேட்டர் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்கார் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். சோஹேல் பாரிஸை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ஃபார்ம் செம்மையாக இருக்குது. ரீசெண்டாக அந்த ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா 4-4 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கலக்கியிருக்காரு. சந்தீப் லாமிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலர் அப்படின்றது தெரியும். ரைட், ஸோ இங்கே டாம் கரன், சீனா பாட், பென் மெனண்டி இவங்களாம் 4-4 வீசுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பு. நேதன் எல்லிஸ், ஜோஹேல் பாரிஸ், சந்தீப் லாமிச்சானே 4-4 வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், எஸ்எல் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு கொடுத்து ஜிஎல் அதிகமாக ட்ரை பண்ண பாருங்கள், ஏன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால. கேப்டன், வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்துங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிஎல் பிக் பிளேயர்ஸ் ஜோர்டான் சில்க், பென் மேனண்டி அப்படின்னு என்னோட மைண்டில் தோணுது. லமோபியை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஸ்கோர் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பேட்டிங் வந்தாலும் செம கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜோயல் பாரிஸை பொறுத்த வரைக்கும் செமையான போலர், சூப்பராக டொமஸ்டிக் கொடுத்துருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டாம் கரனை கேப்டனாக ட்ரை பண்ணுறது அண்ட் நேத்தன் எல்லிஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது. நேத்தன் எல்லிஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கூட பார்க்கலாம். டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேத்யூ வேர்டு, ஜோஸ் ஃபிலிப்பி இவங்க ரெண்டு பேரும் பெட்டர் ஆப்ஷனாக பார்க்கலாம். ஜோர்டான் காக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட டவுன் த ஆர்டர் அப்படின்ற மாதிரி தான் இறங்குறாரு, அதனால் அவர் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை, மெக்டமெட்டி இல்லை. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸு போன மேட்சோட ஃபார்ம் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிராண்ட்லி பிக்காக ஜோர்டான் சில்கை பார்த்துக்கலாம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கரண்ட் ஃபார்மும் சூப்பராக இருக்குது, டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட இவர் கொஞ்சம் பெட்டராக விளையாட வாய்ப்பு இருக்குது. ஹான்ஸ்கோமோட ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, வேணும்னா எடுத்துங்க, பர்சன்டேஜாக இப்போதைக்கு ஹையாக எடுத்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டக்குன்னு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும். பட் ஜுவல்லை நான் எடுத்துக்கிறேன், பவர் பிளேயில் கொஞ்சம் பெட்டராக விளையாட முடியும், டீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரீசெண்டாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட. வேணும்னா இங்கே மெக்காலிஸ்டர் ஸ்ட்ரைட்டுக்கு போகலாம், அவர் மேலே இறங்குவார் அப்படின்ற அந்த தாட்ஸும் இருக்குது, பட் ஆன் டைமில் அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆல்ரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது டார்ச்சி சாட்டு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். டேன் கிறிஸ்டியன் பொறுத்த வரைக்கும் ஸ்லாகில் வீசுவார், சடனாக ஒரு பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியும், குயிக் ஃபேராக ஆடுற அந்த இன்னிங்ஸையும் கொடுக்க முடியும். பட் டவுன் த ஆர்டர் அப்படின்னால பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30 அப்படின்றது மேக்ஸிமம் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷியூரிட்டி அப்படிங்கிற அளவுக்கு அவரை யோசிக்க முடியாது, அந்த காரணத்தினால இப்போதைக்கு எடுக்காமல் இருக்க, வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ ஹென்ரிகஸ் பொறுத்த வரைக்கும் போன மேட்சோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை எடுத்துக்கலாம். ஸோ அவர் எடுத்துக்கலாம். இங்கே லமோம்பியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன்.
பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயும் சிறப்பாக பண்ண முடியும். ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபயராக ஆடக்கூடிய மிடில் ஆர்டர் பிளேயராக அவர் இருக்கார் அப்படின்றனால கண்டிப்பாக லமம்பியை எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா பாட்டு ஒக்கீஃபை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக ஹையாக எடுத்திருக்காங்க. அப்யூஸாக போன மேட்சோட ஃபார்ம் அப்படிங்கிறது அவுட் புட் கொடுத்தது இதெல்லாமே அவர் எடுக்க வச்சுருக்கோம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவரோட போலிங் ஃபோர் ஓவர் சீஸ் வரா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். டாம் கரனை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஃபார்மு பேட்டிங் போலிங் ரெண்டுலேயுமே. ஸோ நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லிஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். பென் மெனண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு சூப்பரான சாய்ஸு, டவுட்டே இல்லை, எடுத்துக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டரான அவுட் புட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டீமை பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டனாக டார்ச்சிஸ் ஆட போகிறேன். சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட்டில் பெட்டராக விளையாண்டும் கொடுத்துருக்காரு. வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் ஃபிலிப்பிக்கு போகிறேன். ஸோ ஹென்ரிகஸை பொறுத்த வரைக்கும் போகிறதுனா போகலாம், பர்சன்டேஜாக ஹையாக தான் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராக இருக்குது. ஒரு மேட்ச் போன மேட்ச் விளையாண்டதுக்காக வைஸ் கேப்டனாக யோசிக்கும் போது சில நேரத்தில் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிலிப்பியோட ஃபார்ம் அப்படின்றது தொடர்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்துக் கொடுக்க முடியும், உங்களோட போலர்ஸ் கிரேட்டாக இருக்கனால. ஸோ அந்த வகையில் அவர் பெட்டரான வைஸ் கேப்டன் மாதிரி யோசிக்கலாம். ஸோ டீமை பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை கிரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுன்னா @MSCCricket11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்க முடியும். மிக்க நன்றி.